ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி விளாக். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டைம் வந்து 6:25 கிட்ட ஆகுது, இப்போ தான் எந்திரிச்சோம். நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி போட்டேன் அப்படிங்கிறனால அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு வச்சேன். காலையில் வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா தான் சப்பாத்தி போட்டிருந்தேன். அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொத்து சப்பாத்தி தான். நைட்டே வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். நேற்று வந்து பால் காய்ச்சது போக அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். சரி, காலையில் வந்து கழுவிக்கலாம், ஒரு பாத்திரத்துக்காக ஏன் இப்போ தண்ணியில் கை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவாமல் வச்சுட்டு போயிட்டேன். மணி 6:30 ஆகுது, நான் லைட்டாக விடிய கூட இல்லை. உங்களுக்கு அங்கே லைட்டு ஒன்று தெரியுதா? அங்கே தான் வந்து நான் பிள்ளையார் கோயில் சொல்லுவேன் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பிள்ளையார் கோயில் இருக்குன்னு, அதுதான் வந்து அந்த பிள்ளையார் கோயில். இன்றைக்கி வந்து டே கேலண்டர், நேற்றோட டேட்டை வந்து இன்றைக்கி கிழிச்சிட்றேன். இன்றைக்கி டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு பேப்பர்லேயே நமக்கு வந்து எல்லா மேட்டருமே கவர் ஆயிரும், எல்லா விஷயமுமே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கவர் ஆயிருந்தாலும் இந்த ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் சுடு பண்ணிக்கிறேன். தம்பிக்கு எடுத்தது போக மீதி பாலையும் வேறு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். தம்பிக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்குது அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து மிளகு பால் தான் கொடுத்தேன். இப்போ எங்களுக்கு வந்து காஃபி சூடாகிறதுக்குள்ளே வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து முக்கால் டம்ளர் தாங்க போட்டிருக்கேன், ஏன்னா காலைல சப்பாத்தி இருக்குது அப்படிங்கிறனால தம்பிக்கு வந்து காலைல ராகி கூழ் தான் கொடுப்பேன். அதனால் சாப்பாடு வந்து மதியத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால முக்கால் டம்ளர் தான் எடுத்திருந்தேன். இப்போ எங்களுக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு. நானும் காஃபி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்குறேன், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக விட ட்ரை பண்ணுறேன். இப்போ நானும் ஹஸ்பண்ட் போய் காஃபி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு வந்துடுறோம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பருப்பு குழம்பு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறனால லைட்டாக துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் அரை டம்ளர் முக்கால் டம்ளர் வந்து போட்டிருக்கேன். ரெண்டு பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா விசில் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வடகம் வெங்காயம் வடகம்லாம் வீட்டில் போட்டு வச்சுருப்போம்லையே, அதை போட்டு கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். அதை குக்கரில் தான் இன்றைக்கி சிம்பிளாக தான் வந்து பண்ணுறேன். இதுக்கு சைடிஷாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ணுறேன். கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறனால சரி நல்லா இருக்கப்பே வந்து நம்ம செஞ்சிடலாம், இல்லைனா காரில் எடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா வந்து கலர் மாறாது. ஃபஸ்ட்டு வந்து நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாட்டில் கூட கொஞ்சமாக பெசன் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறப்பே புழு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து கட் பண்ணுங்கள். தம்பி ஏஞ்சாச்சு, அவனுக்கும் நான் ஃப்ரெஷ் நல்லா ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணி ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு எல்லாமே கூட்டிகிட்டு வந்தாச்சு. தம்பி என்னென்னா தலைக்கு எண்ணெயே வைக்க விட மாட்டேங்கிறான், தலையிலேயே கையே வைக்க விட மாட்டேங்கிறான். எல்லா குழந்தைங்களும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ என்ன கத்திரிக்காக சின்னவங்க வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு வருவான். இந்த தண்ணிக்காக தாங்க இப்போ சுற்றி சுற்றி வரான். இந்த சைடு எடுத்து வச்சா அந்த சைடு வருவான், அந்த சைடு எடுத்து வச்சா இந்த சைடு வருவான். அந்த தண்ணி எங்கே இருந்தாலும் போதும் அவனுக்கு. சரி, காலையிலே அவனை மூடை வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறான் நானும் விட்டேன். ஆனால் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி நைஸாக கையை உள்ளே விட்டுட்டே இருக்கான் பாருங்களேன். ஃபஸ்ட்டு எப்படா நறுக்கி நம்ம இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தனா அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நம்ம எனக்கு தெரிக்க வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்ப்பேன், புளி எதுவும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவான். ஒரு சின்ன தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் எப்பவுமே வேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கீழே போட மாட்டேன். எனக்கு என்னென்னு தெரியல, மறந்து கீழே எடுத்து வச்சிட்டேன். எப்பயுமே பக்கத்தில் வந்து ஒரு அந்த வேஸ்ட் பேஸ்கெட் நம்ம கிச்சனில் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் பக்கத்தில் வச்சுருப்பேன். அப்படியே நம்ம எடுத்து போட வந்து கரெக்டாக இருக்கும். கொத்து சப்பாத்திக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் தேவைப்படுது அப்படிங்கிறனால அதுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கையோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கட் பண்ணுற உட்காடுறப்பே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம டைமும் சேவ் ஆகும், டக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே இருக்க தேவையில்லை. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. பருப்பு வந்து குக்கரில் இருக்குது. இந்த சைடு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பண்ணிடுறேன்.
நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பூண்டு சேர்த்து தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து மசாலா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காயை போட்டு நல்லா வணக்கிற வேண்டியதான். எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் இன்றைக்கி பண்ணேன். யார் யாருக்கெலாம் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அவ்வா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நாலு பேருமே நான் பாப்பா மாமா பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் வடசட்டியில் வந்து அவ்வா ஈவினிங் பிள்ளைங்க வந்தோடனே அந்த கடாயிலே வந்து சாப்பாடு போட்டு கிளறி தருவாங்க, அழுக்கு ஒரு உருண்டை சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படா உருண்டை குரோஸ் அந்த கையில் பிடிப்பாங்க அந்த வடசட்டியில் யாராக்கெல்லாம் வடசட்டி சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி எந்த காயாக இருந்தாலும் என் அவா வந்து கடைசியில் அந்த வடசட்டியில் வந்து பிசைஞ்சு தருவாங்க. தம்பிக்கு வந்து ஆப்பிள் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான், சரி ஆப்பிள் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லி எடுத்திருக்கேன். நீ சம்பளம் போடு அப்போ தான் நான் கட் பண்ணி தருவேன் அப்படின்னா தம்பிக்கு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது. அதனால் சம்பளம் போடு அப்போ தான் வந்து நான் உனக்கு கட் பண்ணி தருவேன் அப்படின்னு சம்பளங்கால் போட்டான். சும்மா ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க, அது என்ன இப்போ கடிச்சு கடிச்சு கொஞ்சம் கீழே துப்பிகிட்டே இருப்பான். அவனுக்கு இன்னும் கடிச்சு முழுங்க தெரியல, சும்மா சின்ன சின்ன பீஸாக வந்து கடிச்சு வந்து துப்பிட்டு இருக்கான். சரி சின்ன பீஸாக அவன் கேட்குறானேன்னு சொல்லி கொடுத்தேன். எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா ஸ்கின்னில் யார் யார் மெழுகு பூசியிருக்காங்க அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிகிட்டே கொடுங்க ஆப்பிள் கொடுக்குறப்போ. தம்பி காணனு தூக்கமே கலையில விட்டா தூங்கியிருக்கணும், ஆனால் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சமயம் காலைல 4:30 to 4:30 எந்திச்சு உட்காந்துருப்பான். ரெண்டு கையிலையும் ரெண்டு ஒன்று வேணுமாங்க, ஒரு பீஸ் பத்தாதாம்மா இவருக்கு. சரி நீ ரெண்டையும் சாப்பிட்டு வா அப்புறம் அம்மா ஒன்று தரேன் அப்படி சொல்லிட்டு ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பிடவே சாப்பிட மாட்டான், ஆக்ஷன் பாருங்கள் எப்படிலாம் விட்றான்னு. பல் வந்து அந்த இப்போ தான் கடாப்பல் வந்து லைட்டாக எட்டி பார்க்குதுங்க, இன்னும் அதுக்கே இந்த ராவடி அவன் நுனிப்பல் கீழே ரெண்டு மேலே ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கே தவிர கடாப்பல் இப்போ தான் லைட்டாக மேலே வந்து எட்டி பார்க்குது. இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து அப்படியே வேணால் கொஞ்ச நேரம் எண்ணெயில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்குள்ளே இவன் வேலையை பார்க்க நேரம் சரியாயிருச்சு. இப்போ வந்து கொச்சு சப்பாத்திக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீள நீளமாக வேணால் கட் பண்ணிங்க, இல்லை குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீள நீளமாக கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயும் ஒட்டாது. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நம்ம கடாயில் போட்டு பரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மசாலா வந்து எல்லாத்தையோட மிக்ஸ் ஆகி வரும். நான் வந்து போடுறப்பே நைட்டு பிளான் பண்ணுறப்பே நாளைக்கு காலைல மெனு பிளான் பண்ணுறப்பே வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். நைட்டே நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிட்டோம்னா காலைல நமக்கு டிஃபன் வேலை செய்கிற வேலை மிச்சம். இந்த சப்பாத்தி வச்சே நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட மாதிரி காலை தோசை உப்புமா இட்லி இந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும், நம்ம சூடாக சாதம் போட்டு நெய் ஊற்றி பருப்பு சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி வந்து சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. இந்த நேற்று பாத்திரத்தை வந்து நான் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். இப்போ சாப்பாடு வேகிறதுக்குள்ளே வந்து நான் இந்த பாத்திரத்தை வந்து விலைக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சரி கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கொத்து சப்பாத்தி வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கனால மாநில கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருப்பில் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு காத்தக்காளி வந்து சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். நேற்று நைட்டு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான் பண்ணேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா பரட்டுங்க. மசாலாவோட பச்சைவடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்படி சும்மாவே சாப்பிட்லாம், இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால நேற்று நைட்டு வச்ச சன்னா மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 1.5 கரண்டி நம்ம குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, குழம்பு ஊற்றுக்கிற கரண்டி, அதில் வந்து 1.5 கரண்டி வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்க்குறப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி, ரொம்ப ட்ரையாக இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சப்பாத்தி இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முட்டை கூட சேர்த்து செய்யலாம், நம்ம அப்படியே ஹோட்டலில் வாங்கலாம், கொத்து புரோட்டா மாதிரியே இருக்கும்.
இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வந்து நான் முட்டை வந்து சேர்க்கலை. இதே நார்மல் சாட்டர்டே சண்டேல செஞ்சதுன்னா கண்டிப்பாக முட்டை போட்டு தான் செஞ்சுருப்பேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. டைம் வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. அதில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொத்து சப்பாத்தி வந்து பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு பருப்பு குழம்பு ரசம் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பண்ணியிருக்கேன். டைம் வந்து 10:20 கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிச்சு, தம்பியும் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா லைட்டாக ஹீட் பண்ணி வந்து ஆயில் மசாஜ் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் சம்மர் சீசன் இனிமேல் ஆரம்பிக்க போதுங்கிறனால பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி நம்மளே வந்து செல்ஃப் கேர் வந்து கொஞ்சம் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா குளிர வச்சுட்டேன், கொஞ்சம் ஏற்றி கொண்ட போட்டேன். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து நான் வந்து சாப்பிட்டாச்சு. தம்பி வந்து ஒரு 12:30 கிட்ட தான் ஏந்திச்சான், அதனால் அவனுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அதனால் அவன் கொஞ்சம் ஜீரணம் ஆகட்டும் அப்படிங்கிறனால ஒரு 2:00 கிட்ட தான் அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டினேன். தம்பிக்கு வந்து எப்பவுமே ஆஃப்டர்நூன் வந்து ஒரு முட்டை வந்து கொடுப்பேன் பாயில்டுக்கு. முதல்ல தம்பி வந்து அவிச்ச முட்டை வந்து சாப்பிட மாட்டான். இப்போ வந்து சரி கண்டிப்பாக கொடுத்து நார்மல் முட்டை பொறிச்சு கொடுக்கறதோட அவிச்ச முட்டை சாப்பிட்டா தானே சத்து அப்படிங்கிறனால எப்படியாவது ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் பார்த்தேன். இந்த மாதிரி அவிச்ச முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து காமிச்சிருந்தாங்க. அதில் என்னென்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க அப்படி அவிச்சு முட்டை சாப்பிடல அப்படின்னா இந்த ட்ரிக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தம்பிக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். தம்பி வந்து எதுவும் கீழே போட்ட மாதிரி சத்தம் கிடைச்சி அதான் இப்போ என்னென்னு பார்த்துட்டு வந்தேன். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கிறேன், கூடவே வந்து கொஞ்சமாக ரசம் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நான் நெய் ஊற்ற மறந்துட்டேன். நான் இது வீடியோ எடுக்கிறதப்போ அதை மறந்துட்டேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக நெய் கொடுக்கலாங்க, அதில் தப்பே கிடையாது. நான் சொன்னாலே அந்த ட்ரிக் இது தாங்க. நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து நம்ம திருவி நம்ம சாப்பாடோட மசிச்சு கொடுத்துடலாம். நம்ம கையால் பிசினா கூட கொஞ்சம் கியூப் கியூபாக கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி திருவுறப்போ நல்லா சூப்பராக சாப்பாடுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது. அவிச்ச முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது சூப்பராக நல்ல ட்ரிக்குங்க. இது யார் சொல்லி கொடுத்தாங்களோ ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ட்ரிக்கு தானா. நம்ம தம்பிக்கு வந்து இது சத்தியமாக இது வாயில் அவிச்ச முட்டை வச்சாலே வந்து அவன் கொமட்டுவாங்க. அவனுக்கு சாப்பிடவே மாட்டான் அவிச்ச முட்டை மட்டும், அவனுக்கு அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்குறப்ப அவனுக்கு சுத்தமாக அது டேஸ்ட்டு தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை அவிச்ச முட்டை அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து எப்பயுமே அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப வந்து முட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவேங்க. அதில் சும்மா ஒரு 4 வாய் மட்டும் சாப்பாடு எடுத்து முட்டையோட ஃபுல்லாக பிசைஞ்சிடுவேன். 4 வாய் மட்டும் எடுத்து சாப்பாடு எடுத்து ஃபஸ்ட்டு அந்த முட்டையை மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றட்டும், அப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல சாப்பிடாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4 வாய் சாப்பாடு மட்டும் எடுத்து முட்டையோட ஃபுல்லாக மசிச்சு கொடுத்துருவேன். தம்பிக்கு வந்து இப்போலாம் ஃபோனில் ரைம்ஸே போடுறது கிடையாதுங்க. பென்ட்ரைவில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி ரைம்ஸ் இருக்குள்ளே உறவினர்கள் அம்மா அப்பா மாமா அந்த மாதிரி பென்ட்ரைவில் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் போட்டுட்ருந்தோம். டைம் வந்து 12:30 கிட்ட ஆகுது, தம்பி இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறான். நான் சொன்னேன் இல்லையா கே ஃபார் கைட்டு பி ஃபார் பேரட் அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடித்தாச்சு. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஒரு க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பாத்திரம் வந்து கழுவி வந்து வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன், அதனால் வெயில் அந்த பேஸ்கெட் வந்து வெளியே வச்சுருக்கேன். இப்போ வந்து தம்பி தூங்க வச்சிட வேண்டியதான். ஆல்மோஸ்ட் அவனே பெட்டுக்கு போயிட்டான். இப்போ அவனை தூங்க வைக்கணும். அவனையும் தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சோடனே வெளியே காஞ்சிட்டு இருந்த ஹஸ்பண்டோட துணியெலாம் வந்து இப்போ மடித்து வச்சிடலாம். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்துட்டாங்க, அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட துணியெல்லாம் மடித்து எடுத்துடலாம். அவங்க துணியெல்லாம் மடித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து விளக்குக்கெலாம் நேற்றே விளக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து மஞ்சள்லாம் வந்து குங்குமம்லாம் வச்சிடலாம். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் சாமி கும்பிட வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாசன்யம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ விளக்குக்கெலாம் வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கிறேன்.
நான் எப்பயுமே சொல்கிறதா விளக்குக்கு வந்து கீழேருந்து மேலே போட்டு வச்சுட்டு போங்க, மேலேருந்து கீழே வராதிங்க. நான் வந்து எப்பயுமே வீட்டில் வந்து மூணு விளக்கு ஏற்றுவேன். ஒன்று வந்து வாராகி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து ஒரு விளக்கு ஏற்றுவேன். இப்போ வந்து மஞ்சளுக்கு மேலே குங்குமமும் வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து முடிச்சிடணும். சரி, ஈவினிங் வந்து தம்பியெல்லாம் பால் குடிக்க வச்சுட்டு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். தம்பி வந்து அங்கே விளாண்டுட்டுருந்தான். இன்னைக்கு கோயிலில் வந்து லெமன் சாதம் மாதிரி கொஞ்சமாக எதுவும் கொடுத்துருந்தாங்க, அதனால் தம்பி வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டுருந்தான். இது வந்து மாசாயி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தது. கூடவே கருப்புசாமி ரெண்டுமே இருக்குது இந்த கோயிலில். நாங்கள் இந்த தாராபுரத்துக்கு மொத முத ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போ இந்த கோயிலுக்கு தான் மொத முத வந்திருந்தோம். சரி, இந்த கோயிலுக்கு நடுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் வந்திருந்தோம். கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டோம். எப்பயுமே நான் அப்படி தான் கோயிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டது வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் விளக்கேற்றுவேன், கோயிலையும் வந்து விளக்கேற்றுவேன். இப்போ சாமிக்கு வந்து விளக்கேற்றியாச்சு, இப்போ வந்து சூடம் வந்து காமிச்சிட்றேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வீட்டில் வந்து மணி அடித்து சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி வந்து ஏதோ சரி சும்மா சாரீ கட்டலாம், எப்பவுமே சுடிதார் சுத்தமாக நான் சாரியே தொடமாட்டேங்க. சுடிதார் போட ஆரம்பிச்சிருந்து சுத்தமாக சாரியே கட்டது, பிஎட்டில் இல்லை டீச்சிங் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி கட்டினதோட சரி, அதுக்கப்புறம் நான் சாரியே கட்டவே இல்லை அவ்வளோவா. சரி, நீ சும்மா கட்டணும் அப்படின்னு தோணதுனால சரி சும்மா கட்டினேன் இருக்க சாரியை. தம்பி வந்து கேரட்டையும் விடமாட்டேன், சாமி எப்படி கும்பிட்றான் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கால் இன்றைக்கி ஈவினிங் வரப்போ வந்து காளான் வந்து ஒரு காளான் ஃப்ரை ரோட்டு கடையில் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு பாக்ஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது நானும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டேனே, அதே வந்து வயிறு கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருந்தது. சரி, அதை சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து ஒரு ஈடு வந்து இடியாக போத்துனேன். சரி, தம்பி சாப்பிட்டதுக்கு போக மீதி இருக்கிறத வந்து அவனை ரெண்டே ரெண்டு பீஸ் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்டது போக மீதி வந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஒரே ஒரு உலக்கு மட்டும் இடியாப்பு மாவு வந்து பிசைஞ்சு இடியாப்பு வந்து புழிஞ்சிட்டு இருந்தேன். இடியாப்பத்துக்கு சைடு டிஷ்ஷாக வந்து தேங்காய் பால் தான் எடுத்தேன், சும்மா ஒரு தட்டு மட்டும்தாங்க ஊற்றினேன், ஒரே ஒரு சுத்து தான் வரும். அவனுக்கு ரெண்டு பீஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து மீதி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊற்றியிருந்தேன். இந்த இடியாப்பமா வந்து வீட்லேயே அரைச்சது தாங்க, உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ ஈஸியாக சுத்த வறுத்து பாருங்க, சுடுதண்ணியும் எதுவுமே செக் கிடையாது. நார்மல் நம்ம அரிசி மாவு உப்பு பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருந்தேன், நல்லா ஈஸியாக புளிய வரும். நம்ம புழிஞ்ச போக மீதி எக்ஸ்ட்ரா மாவு இருக்குல்லையே, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து புழிஞ்சிக்கலாம். பாருங்க வேஸ்ட் மாவே எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. இப்போ இடியாப்பமும் சுத்தியாச்சு, அது வந்து இட்லி கொப்பரிலேருந்து வச்சிடலாம். இப்போ இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக போட்டு சக்கரை ஒரு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிட்ருந்தேன். ரெண்டு தடவை தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டேன், ஃபஸ்ட்டு தடவை திக்காக அடிச்சிட்டு ரெண்டாவது தடவை ஒரு நாள் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, பாத்திரம் வந்து என்னை எடுத்து வைக்கல, அப்படியே கழுவுனதோடு அப்படியே இருக்குது. மாவு வந்து காலி அரைச்சிங்கனால ஆப்ப மாவு வந்து அரைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு வந்து உளுந்து இல்லை. சரி, காலைல வாங்கிட்டு வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி